PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. புவிசார் குறியீடு பெற்ற மட்டி வாழைப்பழ விவசாயத்தை ஊக்குவிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 6 மாத குழந்தை முதல் 60 வயது முதியவர் வரை உண்ண ஏதுவானது மட்டுமின்றி மருத்துவ குணமும் கொண்டது மட்டி வாழைப்பழம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 7000 ஹெக்டேர் பரப்பளவில் ஏத்தன், செவ்வாழை, சிங்கன், ரஸ்தாளி, மட்டி உள்ளிட்ட 18 வகையான வாழை வகைகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. அவற்றில் தேன் போன்ற இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையை கொண்ட மட்டி வாழைப்பழத்துக்கு தனி இடம் உண்டு. மற்ற வாழைகள் 10 மாதத்தில் பலன் தரும் என்றால் மட்டி வாழை பலன் தர 12 மாதங்கள் ஆகும். பராமரிப்பு காலம் அதிகம், எல்லா நேரத்திலும் நல்ல விலை கிடைக்காது என்பது போன்ற காரணங்களால் மட்டி வாழை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. என்றாலும் மலையோர பகுதிகளில் மலைமட்டி, செம்மட்டி, தேன்மட்டி ஆகிய ரகங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. அண்மையில் புவிசார் குறியீடு பெற்ற மட்டி வாழைப்பழ சாகுபடியை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டி வாழைக்கன்றுகள் அதிக அளவில் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது அவர்களது வேண்டுகோளாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக நௌஃபல். PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records.